அதுவாமா அதெல்லாம் காந்தி உப்பு சத்தியாகிறதுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கு. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரிய போகுது? சோ ரெண்டு எடுக்கும். அனைவரும் கையில் விசிறியை எடுத்துக்கொண்டு விசிறி கொண்டே ஏசி போட்டாசியா நிறுத்துங்க. இன்றைய நிகழ்வு என்னது? கஜானா காலியா? யார் அவன்? எங்கே அவன்? அவனை நம்பி நான் பங்கு சந்தைக்கு அளித்த அனைத்து பணங்களும் போய்விட்டது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் நாம் அனைவரும் அரண்மனையை விட்டுவிட்டு அன்னக்காவடி எடுத்தே அந்த போர் செல்ல வேண்டியதுதான். அனைவரும் என்ன அரே சாலா அரே சாலா என்று அழைக்கும்படி யார் இங்கே?
என்று பார்த்தோம்.
ஐரோப்பியர்கள் சிலருக்கு மறந்துள்ளனர். இதை மறைத்து சின்ன மருது அவரது வீரர்களுக்கு வழக்கம் போல் அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஜூன் 16 நாள் ஐரோப்பியர்கள் அனுப்பிய அறிக்கைக்கு மறுப்பு அறிவிக்கை தெரிவித்த சின்ன மருது. அந்தனர்களே, சத்திரியர்களே, வைசியர்களே, சூத்திரர்களே, முசல்மான்களே, எங்கே சென்று விட்டீர்கள்? நம்மிடம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்களை கண்டறிந்த இடத்திலேயே துண்டு துண்டாக வெட்ட வேண்டாமா? எல்லோரும் ஒன்று கூடி செய்தியை பரப்புங்கள். இப்படிக்கு சொல்லப்படுங்கள். பதவியில் இருக்கும் பொழுது பேத்தியும் இறந்து சின்ன மருது எவ்வாறு ஆண்டார் என்று நாம் காண்போம். இந்நாளே தான் ஜம்பு த்வீப் பிரகடனம் என்றும் கூறினார்கள். ஜம்பு என்றால் நாவல் மரம், ஜம்பு தீவு என்றால் நாவல் மரம் நிறைந்த தீவு. இந்தியா ஒரு காலத்தில் வடகொழையில் ஜம்பு தீபம் அல்லது நாவலர் தீவு என்று அழைக்கப்பட்டது. பிறகு மருது சகோதரர்கள் தூக்கிலிடுகிறார்கள். மருது சகோதரர்களை அவ்வப்பொழுது தூக்கிலிடும் பொழுது அவரது கடைசி ஆசையை கூறுமாறு தூக்கிலிடுபவர்கள் கேட்கும் நிலையில் மருது சகோதரர்கள் கூறியது என்னவென்றால், எங்களை என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், அப்பாவி மக்களை விட்டுவிடுங்கள். மருது சகோதரர்களின் கடைசி ஆசையாக நிகழ்ந்தது, நாங்கள் கையால் எழுதிய ஓலை சுவடிகள் அனைத்தும் மக்களை சென்றடைய வேண்டும். இவ்வாறு மருது சகோதரர்கள் நம் நினைவில் இன்றும் மாறுகின்றனர்.